ಸಿಗ ವಾಗನೇ ಮೋದಗ ಹಸ್ತ ಶಾಮರ ಕರ್ಣ ವಿಳಂಬಿದ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ಸರ್ಗುರುವಾಯ
வந்தின் நற்றமிழில் கலந்தி நிற்கும் தற்பரமே விக்ன விநாயகனே சரணம்.
நாடும் என்றாய் தெருசுத்தினிலே பலமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் தெருசுத்தினிலே பலமும் வந்தாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கதி
ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவும் நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய
சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியை போற்றி சிவவும் நம சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி கரவும் நம சிவாய மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவவோம் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி ஹரவோம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹரவும் நம சிவாய சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவவோம் நம சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி ஹரவோம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவவோம் நம சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி ஹரவோம் நம சிவாய சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி சிவவோம் நம சிவாய சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி ஹரவோம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய எட்டா நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனே போற்றி சிவவோம் நம சிவாய பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி ஹரவோம் நம சிவாய ஜோதி பிழம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி சிவவோம் நம சிவாய ஆதி பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி ஹரவோம் நம சிவாய நம
நமஸ் சிவாய நமஸ் சிவாய ஓம் நமஸ் சிவாய நமஸ் சிவாய நமஸ் சிவாய ஓம் நமஸ் சிவாய குமர குருவான குஹனே பணிந்த குருலிங்கேசா போற்றி சிவ ஓம் நம சிவாய இமய மலை மீது வாசம் புரியும் அமரோர் அரசே போற்றி ஹர ஓம் நம சிவாய மணிமயமாகிய மந்திர மலையில் சுந்தரமானாய் போற்றி சிவ ஓம் நம சிவாய அணியாபரணம் பல வகை சூடும் அருணாச்சலனே போற்றி ஹர ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய கம்பத்திளையான் குஹனை கண்ணில் படைத்த சிவனே போற்றி சிவ ஓம் நம சிவாய நம்பிய நெஞ்சில் நலமே அடிக்கும் நாகாபரணா போற்றி ஹர ஓம் நம சிவாய அருணை நகர சிகரம் விரிந்த அக்னிலிங்கனே போற்றி சிவ ஓம் நம சிவாய கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி ஹர ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய வடிவாய் எழுந்த முக்கண் அரசே போற்றி சிவ ஓம் நம சிவாய தோன்றி வளர்ந்து துலங்கிடும் கதிரே சூலநாதனே போற்றி ஹர ஓம் நம சிவாய மோன வடிவாகி மோகனம் காட்டும் மூர்த்தி லிங்கனே போற்றி சிவ ஓம் நம சிவாய ஞானம் வழங்கி நத்கதி அருளும் நந்தி வாகனா போற்றி ஹர ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அர்த்தநாரியாய் வித்தகம் செய்யும் அருணாச்சலனே போற்றி சிவ ஓம் நம சிவாய நர்த்தனம் தாண்டவம் நாடகமாடும் நாகநாதனே போற்றி ஹர ஓம் நம சிவாய அதிர்வும் நம சிவாயம் அசைவும் நம சிவாயம்
ரமண முனிக்கு ரகசியம் சொன்ன ராஜலிங்கனே போற்றி சிவவும் நம சிவாய இமையோர் தலைவன் பதவியும் வழங்கும் ஈச மகேசா போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பரணி தீபமாய் தரணியில் ஒளிரும் பரமேஸ்வரனே போற்றி சிவவும் நம சிவாய ஹரஹர என்றால் வரமழை பொழியும் ஆதிலிங்கனே போற்றி ஹரவும் நம சிவாய கார்த்திகை திருநாள் உற்சவம் காணும் தீபச்சுடரே போற்றி சிவவும் நம சிவாய தீர்த்தம் யாவிலும் நீராடிடுவாய் அருணாச்சலனே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சுற்றிட சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சோனாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய பொற்சபை தன்னில் அற்புத நடனம் புரியும் பரனே போற்றி பரவும் நம சிவாய சோனை நதி தீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய வானவெளிதனை கோபுரமாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஆதிரை அழகா உடை மேலே அமரும் தலைவா போற்றி சிவவும் நம சிவாய வேதியர் போற்றும் வெஞ்சட இறைவா வேத பொருளே போற்றி ஹரவும் நம சிவாய நாகமுடியுடன் யோகம் புரியும் நாகேஸ்வரனே போற்றி சிவவும் நம சிவாய வேக நடுவிலே திருநீரணியும் அருணேஸ்வரனே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய
அடிமுடியில்லா ஆனந்த வடிவே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய அம்மையப்பனாய் அகிலம் காக்கும் அமுதீஸ்வரனே போற்றி பரவும் நம சிவாய விடயம் காளை வாகனம் ஏறி விண்ணில் வருவாய் போற்றி சிவவும் நம சிவாய வேண்டிய கணமே எண்ணிய கணமே கண்ணில் தெரிவாய் போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பௌர்ணமி நாளில் பிறை நிலவணியும் மகாதேவனே போற்றி சிவவும் நம சிவாய ஔஷத மலையாய் பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலமே போற்றி ஹரவும் நம சிவாய பனி கைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய தனிவடிவாகிய தென்னாடுடையாய் திருவருணேசா போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் 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 நம சிவாய
அதே சாமி இது எவ்வளவு ஏக்கு போட்டா அந்த சாமி அதே அதே சாமி
சாமி கருப்பாய் கடங்காலுக்கு பூசின மஞ்ச
விழாக்குழுவினுடைய பொறுப்பாளர் திரு அண்ணன் பாலசாமி அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். பாலசாமி அவர்களுக்கு ராஸ் அவர்கள் கொண்டாடி அணிவிப்பார். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடிகளுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் ஜங்கமையின் சார்பாகவும் இந்த கிராமத்து மக்கள் சார்பாகவும் எங்கள் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை நடத்த கொடுக்கும் ஐயா அவர்களையும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவல்துறை அயராமல் பாடுபடும் ஐயா அவர்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக, இந்த ஊர் மக்கள் பொதுமக்கள் சார்பாக, இந்த கோயில் குடிபாடுகள் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிந்து இதனுடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். விழாக்குழுவினுடைய பொறுப்பாளர் அண்ணன் திரு சுப்பிரமணியம் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அன்பார்ந்த இந்த இனிய விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அப்பன் ஒன்றிய கவுன்சிலர் மாமா அவர்களையும் இந்த குடிப்பாட்டுக்காரர்களையும்
மற்ற ஊரார் உற்றார் உறவினர் அறவுகளையும் வருக வருக என்று இந்த திருப்பணிக்குழு சார்பில் வரவேற்று இந்த இனிய பட்சி மன்றத்தை சிறப்பாக நடைபெறும் என்று எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு கவுன்சிலர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நகைச்சுவை மாமன்னர் திரு இளசை சுந்தரம் அவர்களுக்கு விழா குழுவினுடைய பொறுப்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். ஆண்களே என்ற அணிக்கு வாதிட வந்திருக்கக்கூடிய டாக்டர் இளமரசு எம்ஏபிஎட் அவர்களுக்கு விழா குழுவினுடைய பொறுப்பாளர் திரு பாலசாமி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். பேராசிரியர் திரு ராமநாதன் எம்ஏஎம்ஃபில் அவர்களுக்கு திரு சாமிநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். பெண்களே என்ற அணிக்கு தலைமையேற்று உரையாற்றிருக்கின்ற பேராசிரியர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்களுக்கு விழா குழுவினுடைய தலைமையேற்று நடத்தக்கூடிய கவுன்சிலர் அப்பன் பழனிசாமி அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிப்பார். டாக்டர் தனலட்சுமி அவர்களுக்கு திரு விழா குழுவினுடைய பொறுப்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிப்பார். சட்டமன்றம் இனிதே நிறைவேறுகிறது. கணபதி ராகின் அவனது காலை பிடித்திடுவோம், கணபதி ராயன் அவனது காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி கிடைத்திடவே, கணபதி ராயன் அவனது காலை பிடித்திடுவோம். அன்புக்குரிய ஆன்மீக பெருமக்களே, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் மணல் நாடு என்று அழைக்கப்படும் தென்னிலை கீழ்பாகம் கிராமம் வெண்ணுக்கல் பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொம்மக்க சுவாமி, ஸ்ரீ ஜங்கமயன் சுவாமி, ஸ்ரீ மாலையாத்தாள் சுவாமி ஆகிய தெய்வங்களின் மாலை கும்பிடுதல் எருது மறித்தல் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பெருமக்களே, கோடாங்கி பெரிய தினம் வகையறாக்கள் நான் குமாரசாமி நாயக்கர் ஐயா அவர்களே, கரை பெரிய தினம் வகையறாக்கள் நான் முத்துசாமி நாயக்கர் ஐயா அவர்களே, கம்பளி பெரிய தினம் வகையறாக்கள் தே துரசாமி நாயக்கர் ஐயா அவர்களே, கட்டிய பெரிய தினம் வகையறாக்கள் தே சுப்பிரமணி ஐயா அவர்களே, கண்ணல் காப்பு வகையறாக்கள் கந்தசாமி ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று பெருமை சேர்த்திருக்கிற போற்றுதலுக்குரிய ஐயா அப்பன் பழனிசாமி அவர்களே, இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிற போற்றுதலுக்குரிய பாலசாமி அவர்களே, போற்றுதலுக்குரிய சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற பெருமக்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இன்றைய பட்டிமன்றத்தில் சிறப்பான கருத்துக்களை வாரி வழங்க வந்திருக்கின்ற அறிஞர்களே, உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்ந்து நீங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் சினிமா தேட்டர்ல படம் பார்த்த உணர்வோட போவாங்க, தவிர கோயிலுக்கு வந்தோங்கிற உணர்வோட போக முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் சிந்தித்து பார்க்கக்கூடிய சிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பட்டிமன்றத்துக்கு மக்கள் ஏற்பாடு பண்ணியிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. சினிமாவை பார்த்து
அதை உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு பக்குவம் சில பேருக்கு தான் உண்டு. அது உங்களுக்கு வாய்த்திருக்கிறது, அதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். சினிமான்னா அப்படியே ஒரு ஈர்ப்பு வந்துருமாருங்க. நான் ஒரு தியேட்டர்ல போய் சினிமா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு ஆள் அடிக்கடி எந்திரிச்சு வெளியிலேயே போயிட்டு இருந்தார். நான் சொல்ற மாதிரி என்ன செய்யணும், உனக்கு முன்னாடி ஒருத்தர் ஜிப்பா போட்டு உட்காந்துருக்காங்க, அவன் சைடு பையில திருப்பிடு, சினிமா பார்க்கறது போகல கண்டுக்கவே மாட்டாங்க. இவன் சொன்னா கண்டுகிட்டு அடிக்க வருவாங்க. ஏன் அடிக்க வரும், இவ்வளவு நேரம் நான் என்ன பண்றேன் நினைக்கிறேன், உன் ஜிப்பா வராது. அதுவும் பொம்பளைக்கு சினிமா பார்க்க போயிட்டா கேட்க வேண்டாங்க. நான் எங்க வீட்டுக்காரமாவும் கொஞ்ச நாளைக்கு முந்தி சின்ன தப்பின்னு பா ஏமான்னு குஷ்பு படுற துன்பத்தை பாத்தீங்களா, மாரியாத்தா காளியாத்தா குஷ்பு துன்பம் போயிடப்படாதான்னா. நான் சொன்னேன் விவரம் தெரியாம அழுவாத, அவ 7 லட்சம் ரூபாய் கொடுத்து அழுதுட்டு இருக்கா, நீ எதுக்கு வாங்கிக்கிட்டு, நீ எதுக்கு 7 ரூபாய் கொடுத்து வந்து அழுதுட்டு இருக்க, ஏன்னா அப்படி ஒரு பொய் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு மனோபாவத்தை ஆலயங்கள் தான் நமக்கு கொடுக்கும். நம்மளுக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, கேட்க வந்திருக்கிற பெருமக்கள்லாம் சிறப்பா கேட்டுட்டு இருக்கீங்க, மேடையும் அதே மாதிரி சிறப்பா அமைஞ்சிருக்கு, அதான் எங்களுக்கு பாராட்டு. இந்த ஏறி வர்ற படியில ஏதோ கொஞ்சம் பட்டு அன்னைக்கு ஒரு கிராமத்துல கம்மா கரையில மேடை போட்டிருந்தாங்க, பேசிட்டே இருக்க மேடை நவுண்டு போகுது, டிராக்டர்ல போட்டிருக்கான். நாங்க கண்டமா நடக்கும் இடத்துல போய் பந்தலையும் காணோம் மேடையும் காணோம், 4 பேர் கடப்பா நம்மோட நிக்க, எங்கப்பா மேடைன்னா ஐயா வந்த பிறகுதான் எங்க குளித உண்டலான்னு பார்த்து சுட்டுட்டான்.